வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் திருவாரூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டர் சிக்கன் மசாலா. அதுக்கு நான் ஒரு 300 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் க்ரீன் சில்லி பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அதோட விழுது போட்டிருக்கேன், தேவையான அளவு சால்ட்டு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் அண்டு தனியாத்தூள் கலந்த பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கர்டு நல்ல திக்கு தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி எடுக்கணும். 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்ப்போம். இப்போ பட்டர் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு 1 கடாயில் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ ஆனியன் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து இதை ராஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ நல்லா ராஸ்மெல் போயிடுச்சு ஆனியனில் இருக்க. இப்போ நான் 4 பச்சை மிளகாய், 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கேன். இதை 1 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ 4 பெங்களூர் தக்காளியை வெட்டி தேவையான அளவு சால்ட் போட்டு இதை 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணுவோம். தக்காளி 2 மினிட்ஸ் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போ தனியாத்தூள் மிளகாய்த்தூள் கலந்த பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணணும். 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். மசாலா பவுடர்ஸ் போட்டோன்னே 10 முந்திரி பருப்பு மாதிரி போட்டிருக்கேன். இதையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு குக் பண்ணணும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணுன்னா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். பேஸ்ட்டை நம்ம 1 ஃபில்டரில் போட்டு கொஞ்சம் வாட்டர் விட்டு அந்த மிக்சி கழுவின தண்ணியெல்லாம் விட்டு நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்ணி அந்த சக்கையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் ரெடி. பேனில் இந்த மேரினேட்டட் சிக்கன் போட்டு 1 மீடியம் ஃப்ளேம் வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுக்கணும். 1 மினிமம் 10 மினிட்ஸாவது ஆகும். இது போன்லெஸ் பீசஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வித் போன்ஸோடு யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. எல்லா மேரினேட்டட் பீசஸையும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா பீசஸும் ஃப்ரை பண்ணியாச்சு. இதையும் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கன் பீசஸ்லாம் ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. 1 பேனில் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டிருக்கேன். இது ஃப்ரை ஆனோன்னே பொடியான இருக்கிற ஆனியனை போடணும். இப்போ பொடியான இருக்கிற ஆனியன் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ அந்த வடிகட்டின விழுது சேர்த்தாச்சு. இதை 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணணும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதில் பட்டர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காஞ்ச வெந்தய இலை, கசூரி மேத்தி, கொஞ்சம் சீரக பவுடர், 1 ஸ்பூனு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் சிக்கன் ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸை ஆட் பண்ணணும். ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணியாச்சு. இதை போட்டு மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் இப்போ சால்ட் செக் பண்ணிக்கணும். சால்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ இதை செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும்.
கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். இப்போ கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு, இந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம போட்ட பட்டர் ஆயிலெலாம் நீங்கள் ஃபுல்லாகவே பட்டரில் கூட குக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயிலும் பட்டரும் கலந்து குக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு ஹாஃப் கப்பை ஆட் பண்ணியிருக்கேன். ஹாஃப் ஸ்பூனு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் ஆனோடனே கொத்தமல்லி தழை தூவி இறக்க வேண்டிதான். பட்டர் சிக்கன் மசாலா ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் வாங்கணும்னு இல்லை, இதை நம்ம வீட்டிலே நல்லா ஈஸியாக பண்ணலாம். 1 மினிட் கழித்து பார்ப்போம். இப்போ நம்ம பட்டர் சிக்கன் மசாலா ரெடி. இது நல்லா டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.